ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அது எப்படி பண்றோன்னு முறையா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் நம்மளால இவ்வளவு லாபம் எடுக்க முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த லவங்கப்பட்டை அதை வந்துட்டு எப்படி நம்ம அறுவடை பண்ணலாம், எப்படி அதை விற்கலாம், எந்த மாதிரி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றதா முழுக்க முழுக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல். நான் தர்ஷினி. லவங்கமானது எல்லார் வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டிலையும் இருக்கிற ஒரு மசாலா பொருள். இது வந்து எதில் இந்த கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா, லவங்க மரத்தோட பட்டை, அதாவது அந்த ட்ரீ பார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுரண்டி தான் நமக்கு இதை வந்துட்டு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல மூலிகைங்க. இதில் வந்துட்டு அயன், கால்சியம், ஃபைபர், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்குது. இது வந்துட்டு சிறந்த ஆன்டிசெப்டிக். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த தோட்டத்துலலாம் அந்த சங்கு பூச்சிகள்லாம் வருது பார்த்தீங்களா, அதை வந்து விரட்டுறதுக்கு இந்த லவங்கப்பட்டையை ரொம்பவும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பூச்சி தாக்கம் ஏற்பட்டுச்சு, இல்லை அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கும் இந்த லவங்கப்பட்டையை அவங்க தோட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லவங்க மரமானது இந்தியாவோட மலபார் கோஸ்டல் சைடில் நிறையவே பார்க்கலாங்க. ஸ்ரீலங்காக்கு சொந்தமானது, அதாவது முன்னாடி சிலோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஸ்ரீலங்காக்கு ரொம்பவும் சொந்தமான ஒரு மரம். அங்கேருந்து தான் உலக அளவில் வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவில் நம்ம செக்மெண்ட் வைஸாக என்ன என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனை வெரைட்டி ஆஃப் லவங்கப்பட்டையெல்லாம் இருக்குது, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இதுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், மண் கலவை எப்படி இருக்கணும், எப்படி வந்துட்டு இந்த லவங்க மரத்தை நடவு செய்யலாம், இதுக்கு என்ன மாதிரியான உரம் போடலாம், இதுக்கு நம்ம எப்படி வந்து கேர் பண்ணலாம், தண்ணி விடுறது எப்படி, அப்புறம் வந்து இந்த காமனா வர அந்த நோய் தாக்கம்லாம் என்ன வருது, அதை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம், கடைசியா வந்து இதை அறுவடை பண்றது எப்படி, செலவு அப்புறம் லாபம், அதுக்கப்புறம் நமக்கு கவர்மெண்ட் வந்து என்னென்ன மானியம் இதுக்கு தராங்கன்றதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மூலிகை மசாலா பொருளுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த இதய நோய், டயபிட்டீஸ் அது எல்லாமே வரது வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். கூடவே இந்த கேன்சர் நோயெல்லாம் வருது பார்த்தீங்களா, அது வரதுக்கான சான்சஸ் கூடயும் கம்மியாயிடும். நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு இதை எடுத்துக்கிட்டால் ரொம்பவும் நல்லது. நிறைய பேருக்கு இந்த வாயில் வந்து நிறையா பிரச்சனை இருக்கும், பற்களில் நிறையா பிரச்சனை இருக்கும், அப்புறம் வாய் துர்நாற்றம் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா. அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு நேச்சுரல் ரெமெடி வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லவங்கம் வளர்க்குறதுக்கு என்ன மாதிரியான கிளைமேட் வேணும், அப்புறம் என்ன மாதிரியான மண் கலவை வேணும், மழையோட அளவு, அந்த நீங்கள் லவங்கம் வைக்க போகிற ரீஜனுக்கு வருஷத்துக்கு 150 250 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கணும். தண்ணி தேங்கி இருந்ததுன்னு வைங்களேன் அந்த ரூட் ராட் அதெல்லாம் வரும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நம்ம பட்டை வந்துட்டு மரப்பட்டையிலேருந்து தானே எடுக்கிறோம், நிறைய தண்ணி இருந்ததுன்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால எப்போவுமே தண்ணி தேங்காத மாதிரி, எந்த ஒரு செடியாக இருந்தாலும் தண்ணி தேங்கக்கூடாது, ஆனால் ஈரப்பதம் மணலில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மண்ணை நம்ம சூஸ் பண்ணாதான் எல்லாமே நல்ல சாகுபடி செய்ய முடியும். இப்போ வந்துட்டு இதுக்கு ப்ராபகேஷன் எப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் வந்து இதை விதைக்கலாம், எல்லாம் கட்டிங்ஸில் வளர்க்கலாம், லேயரிங் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மைக்ரோ ப்ரொபகேஷன் மூலயமா இது நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஒரு மரத்துக்கான ஆழம் 50 சென்டிமீட்டர் அளவு இருக்கணும். ஒவ்வொரு மரத்துக்கும் வந்துட்டு அந்த இடைவேளை எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3x3 ஸ்பேசிங் கண்டிப்பாக இருக்கணும். இந்த குழி தோண்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்ல ஆர்கானிக்கான உரம் போட்டு அதுக்கப்புறம் டாப் சாயில் போட்டு மூடி வச்சிருங்க. இந்த மரக்கன்றுகள்லாம் அட்லீஸ்ட் 12 ஆகணும் வளர்றதுக்கு. அந்த 12 அப்புறமே நம்ம எடுத்துட்டு வந்து 2 மீட்டர் இடைவெளியில இதை நட்டு வைக்கணும். இது வந்துட்டு நம்ம கரெக்டாக ஜூன் ஜூலையில் நடவு செஞ்சோன்னா ரொம்பவும் பெஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மழை தண்ணியில் வந்து நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் வந்துட்டு மழை தண்ணியில் வர அளவுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்காது. இப்போ 1 ஏக்கர் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்துட்டு மரக்கன்றுகள் நம்ம எவ்வளோ வைக்கலாம்னா 2x2 ஸ்பேசிங் வச்சோம்னா 681 மரம் வைக்கலாம். இதுக்கு உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா NPK போடலாம். அதோடு சேர்ந்துட்டு இந்த மாட்டு தொழு உரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு உரம். இதுக்கு வந்துட்டு கேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரக்கன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 2-3 அப்புறம் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வெட்டி விட்டுணும். நம்ம வெட்டி விட்டால் தான் அது நல்லா படர்ந்து வரும், நிறைய கிளைகள் எல்லாம் கிடைக்கும். நமக்கு வந்து பட்டை மரப்பட்டையிலேருந்து தானே லவங்கம் எடுக்கிறோம், ஆனால் எத்தனை கிளைகள் இருக்கோ அத்தனை வந்து நமக்கு லாபம். இதில் வந்துட்டு களை செடி பிரச்சனை வந்து கண்டிப்பாக வருங்க. 3-4 இது கண்டிப்பாக இருக்கும். விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு 4 வந்து இந்த களை செடிகளை எடுப்பாங்க.
எப்போ எப்போனா ஜூன் ஜூலையில் ஒரு தடவையும் அக்டோபர் நவம்பர் ஒரு தடவையும் இது களை செடிகளை அகற்றுவாங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு தண்ணி நம்ம எப்படி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு அவ்வளவா நம்ம தண்ணி காட்ட தேவையில்லைங்க. புதுசா நட்டு வச்ச கன்றுகளுக்கு மட்டும் நம்ம ரெகுலரா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்ல வந்துருச்சுன்னா நம்ம என்ன மாதிரியான மருந்து அது கொடுக்கலான்றதான் இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். லீஃப் ஸ்பாட் டிசீஸ் வருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஜா செடியில இந்த டைபேக் டிசீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த லவங்க மரத்துல காமனா பார்க்கலாம். இது வர்றது உங்க கண்ணுக்கு பட்ட உடனே என்ன பண்றீங்கன்னா, போர்டோக் மிக்சர் இருக்குது அது வந்துட்டு 5:5:50 அப்படியே வந்து கார்பெண்டசமின் இது வந்துட்டு 0.1% இதை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14 நாளுக்கு ஒரு தடவை இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். அடுத்து என்ன நோய் வரும்னா பார்க் கேங்கர் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா சல்ஃபர் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சோண்டு எடுத்து மண்ணில் வந்துட்டு நம்ம தெளிச்சு விடணும். அப்புறம் ஸ்டெம் ராட் இருக்கு. ஸ்டெம் ராட் என்னன்னா இது ஒரு ஃபங்கல் டிசீஸுங்க. இதுக்கும் வந்துட்டு 1% போர்டாக் சொல்யூஷன் போதும். சரி, இப்போ அடுத்து வந்துட்டு இதோட அறுவடை எப்படின்னா, லவங்கப்பட்டையை நம்ம 3 வருஷத்துலேயே அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இதை வந்து வருஷத்துக்கு 2 தடவை நம்மளால அறுவடை பண்ண முடியும். இதுக்கு அறுவடை காலம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் சில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்ம அறுவடை பண்ணுறது ஈஸி. ஏன்னா காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தினால நம்ம இந்த மரப்பட்டையை எடுக்கிறப்போ அது உடையாது, நமக்கு வந்துட்டு ரொம்ப சீராக அழகாக வந்துட்டு அது பட்டை அந்த ஷேப்லேயும் அப்படியே வந்துடும். நம்ம வந்துட்டு இந்த எல்லா கிளையில இருந்துட்டும் வந்து இந்த பட்டையை எடுக்க முடியாது. இதுக்கு வந்துட்டு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதாவது என்னன்னா 1.2-5 cm டயாமீட்டர் அந்த கிளை இருந்தாதான் அதுல இருந்து நம்ம அந்த பட்டையை அழகா சுரண்டி எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கு கீழே வந்துட்டு பக்க கிளைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வெட்டி எடுத்துருங்க. 25-50 kg/acre கிடைக்கும். அதே வந்துட்டு 10-11 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90-120 kg/acre வரைக்கும் நமக்கு அறுவடை கிடைக்கும். இப்போ அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நம்ம ப்ராப்பரா எப்படி எடுத்து ஸ்டோர் பண்றோம்னா, லவங்கப்பட்டைய ஒரு 10 cm லென்த்துக்கு கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை வந்துட்டு என்னன்னா ஈரமே படாத பாலிப்ரோபிலின் பேக்ல போட்டு அடைச்சு வச்சுக்கணும். சப்போஸ் இதில் அந்த ஈர பற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% மட்டுமே மாய்ச்சர் கான்டென்ட் இருக்கிற மாதிரி இதை நம்ம காய வச்சுட்டு பாலிப்ரோபிலின் பேக்கில் போட்டு அடைச்சி ஓரமாக ஸ்டாக்கில் வச்சுக்க வேண்டிதான். ஈரம் பட்டுச்சுன்னு வைங்களேன், இதில் வந்து அந்த பூஞ்சையெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த அறுவடையே நாசமாக போயிடும். அப்புறம் வந்துட்டு இதை நல்லா காய விட்டு எடுக்கணுங்க. இது டைரக்ட் சன்லைட்டில் படவே கூடாது. இப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம அந்த வரவு செலவு எல்லாமே தெளிவா பாத்துரலாம். மரங்களை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் ஆகும். இது தண்ணி விடுறதுக்கு நமக்கு செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் வரைக்கும் வரும். நம்மளால இந்த அக்ரி மிஷினரி அதெல்லாம் வந்துட்டு சொந்தமா வாங்க முடியாதுங்களா. அப்போ வந்துட்டு இது மொத்தமா நமக்கு அறுவடை பண்றதுக்கே எவ்வளவு செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னா 84,000 ஆகுது. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கு, நான் வந்துட்டு லேண்டெல்லாம் வந்துட்டு நான் வாடகைக்கு எடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 64,000 ரூபாய் வரும். ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஆவரேஜா பர் ஏக்கருக்கு நமக்கு ஈல்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 90-120 kg/quintal வருது பர் ஏக்கருக்கு. இப்போ இதுக்கு ஆவரேஜா வந்து செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 20,250 rupees பர் குவிண்டாலுங்க. நமக்கு வந்துட்டு இதுக்கு அரசு வந்துட்டு என்ன மாதிரியான மானியம் தராங்கன்னா, ஒரு பெனிஃபிஷியரிக்கு மேக்சிமம் 4 hectare நிலம் வந்துட்டு அலோவ் பண்றாங்க. ஜென்ரல் ஏரியான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 40% வரைக்கும் மானியம் இருக்குது. ஒரு ஹெக்டேருக்கு மொத்தமா 12,000-15,000 வரைக்கும் நமக்கு மானியம் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலயமா. இந்த 1 acre நிலத்துல நீங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுமா அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு உங்களுக்கு முறைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் முறைப்படி கற்றுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃப்ரீடம் ஆப்போட லிங்க் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா கோர்ஸு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாராளமாக நீங்களும் கற்றுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா எனக்கு புதுசாக இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.